இன்னைக்கு சிம்புவோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்கமால் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட முடிவுனால இப்ப எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்தோட நிலைமை வந்து கொஞ்சம் தான் இருக்கு அது என்ன நிலைமை அப்படிங்கிறத இந்த வீடியோ வண்டில கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெளிவா புரியும் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நடிகர் சிம்பு அவர்கள் டிரெக்டர் தேய்சிங்கு பிரியசாமி இயக்கத்துல தன்னோட நாற்பத்தெட்டாவது படத்துல வந்து நடிக்க போறாங்க இந்த படத்தை வந்து ராஜ்கமால் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சு தெரிஞ்ச ஒண்ணு தான் ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து அனிருத் மற்றும் பஸ்ரூர் தான் இசையமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருந்தது இப்போ என்ன லேட்டஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் எட்டு படத்துக்கு இசையமைக்கிறதுக்காக மியூசிக் டைரக்டர் ரமணா வந்து படக்குழு வந்து அணுகி இருக்காங்க அது மட்டும் இல்லாம எஸ்டிஆர் நாற்பத்தி படத்தை வந்து ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்ல நூறு கோடி ரூபாய் எடுக்க தான் ராஜ்குமார் பிலிம்ஸ் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நூறு கோடி ரூபா பட்ஜெட்ல இருந்து எழுபது கோடி ரூபா பட்ஜெட்டை வச்சு இப்போ எஸ்டிஆர் நாற்பத்தி படத்தை வந்து எடுக்க வந்து ராஜ்குமார் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து முடிவு பண்ணிருக்காங்களா ஸோ அதனால டைரெக்டர் தேசிங்க பெரியசாமி கிட்ட வந்து இப்போ ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து எழுபது கோடி ரூபாவாக இந்த படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி